கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த மனு மீது ஜூலை பதினான்காம் தேதி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமாரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் கணக்கில் வராத எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகளின் ஆவணங்கள் சிக்கின இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது அதன் பேரில் டி கே சிவக்குமார் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் டி கே சிவக்குமார் மனு தாக்கல் செய்தார் அதை ஏற்றுக்கொண்ட கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது இந்நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது டி கே சிவகுமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இந்த வழக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கர்நாடக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது இந்நிலையில் விடுமுறை கால அமர்வு இதனை விசாரிக்க கூடாது என்று தெரிவித்தார் இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேல்முறையீட்டு வழக்கை ஜூலை பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் கர்நாடக முதலமைச்சராக ஆசைப்பட்ட சிவகுமாரின் கனவு இந்த வழக்கால் பறிபோக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசியது